312 அக்டோபர் 28. கான்ஸ்டன்டைன் மில்லியன் மேம்பாலம் வெற்றி பெறுற வெளிப்படையா கடவுளோட உதவியால 312 மேற்கு ரோமானிய பேரரசுல அதிகாரத்திற்கு 2 உண்மையான போட்டியாளர்கள் மட்டுமே இருந்தாங்க. அவங்க இத்தாலி மற்றும் ஆப்பிரிக்காவோட கட்டுப்பாட்டை பராமரிச்ச மார்க்சண்டியஸ் மற்றும் கான்ஸ்டன்டைன் கவுல் மற்றும் ஸ்பெயின்ல அதிகாரம் கேட்கிறாங்க. 312 வசந்த காலத்துல கான்ஸ்டன்டைன் ஒப்பீட்டளவுல சிறிய இராணுவத்தோட ஆல்ப்ஸை கடக்க முடிவு செய்கிறார். அவர் வடக்கு இத்தாலியை கைப்பற்றி ரோம்ல முன்னேறினார். மார்க்சண்டியஸ் ஆரம்பத்துல பெரிய நகர சோழர்களுக்கு பின்னால பின்வாங்கிறார். ஆனா கான்ஸ்டன்டைனோட அடக்கமான துருப்புங்க நெருங்கி வருவதை கண்டபோது அவர் திறந்த போர்ல அனைவரையும் பணையம் வைக்க முடிவு செய்கிறார். 2 படைகளும் ரோமோட மேற்குல உள்ள மில்லியன் பாலத்துல சந்திக்கிறது. மில்லியன் பாலத்தின் போருக்கு சற்று முன்பு வர கான்ஸ்டன்டைன் நண்பகல் நேரத்துல சூரியனுக்கு முன்னால ஒரு சிலுவை நிற்பதை கண்டதா கூறப்படும். அதுல இதன் மூலம் வெற்றி பெறுங்க அப்படின்னு பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் கனவுல தன்னோட எதிரிகளுக்கு எதிரான அனைத்து போர்களையும் வானத்துல கவனிச்சு அடையாளத்தை பயன்படுத்துமாறு அந்த அசரீரி கூறினதா குறிப்புகள் இருக்கு. அதனால அவர் தன்னோட ஆட்களோட கேடயங்கள்ல சிலுவையை வரைய உத்தரவிடுறார். கிறிஸ்துவ வரலாற்றாசிரியர்கள் அவரோட வெற்றியா கடவுளோட அற்புத உதவியால கிடைச்ச வெற்றியா பதிவு பண்றாங்க. கான்ஸ்டன்டைன் இனி வர்ற எல்லா போர்களையும் இதே யுக்தியை பயன்படுத்த முடிவு பண்ணி அதை பயன்படுத்தி எல்லா போர்களையும் ஜெயிக்கிறார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.